ஹாய் மக்களே, வெல்கம் டு ஸ்வாப் ஸ்ட்ரீட். இன்றைக்கி நம்ம வாங்க ஒரு ஹேர் பேக் ஒன்று எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஹேர் கேர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது, ரொம்ப ஹேர் ட்ரையாக இருக்குன்றவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வீட்டில் வந்து சாதாரணமாக எண்ணெய் வைக்க மாட்டீங்க, டெய்லி தலைக்கு குளிக்கும் போது தான் எண்ணெய் வைப்பீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஃப்ரிஸினஸ் இல்லாமல் சாஃப்டாக பார்க்கும்போதே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம என்ன பண்ணுறோன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஒரு குட்டி மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் வந்து பனானா எடுக்கிறேன். ரெண்டு பனானா எடுத்துக்க போகிறேன். நான் உங்கள் ஹேர் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை வந்து மஞ்சள் பழமாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏலக்கி இந்த மாதிரி மஞ்சள் கலர் பழமாக இருந்தால் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நல்லா பழமாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. நான் வந்து ரெண்டு பழம் எடுக்கிறேன். இந்த பழத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி குட்டி ஜார் நீங்கள் கையில் கூட மசிச்சு போடலாம். பட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கையில் மசிக்கும் போது அந்த அளவுக்கு ஸ்மாஷ் ஆகி ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி வராது. நமக்கு வந்து பேக் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து கையிலே ஸ்மாஷ் பண்ணி போட்டு பார்த்துருக்கேன். பட் அது வந்து எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ்லாம் அப்படியே தலையிலே நின்றுக்கும். நம்ம எவ்வளோ தான் ஹேர் வாஷ் பண்ணாலும் அது போக மாட்டேங்குது. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கிறதா நல்லதாக இருக்கும். இப்போ இது கூடவே கேஸ்டர் ஆயில் ஒரு ஸ்பூன் எடுக்கிறேன். கேஸ்டர் ஆயில் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து பாதாம் ஆயில் எடுத்துக்கலாம், ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம், இல்லை வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஆர்கன் ஆயில் என்ன உங்ககிட்ட எண்ணெய் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இல்லை நல்லெண்ணெய், கடலெண்ணெய், எவ்ரி திங் எல்லாமே வந்து போட்டுக்கலாம். நான் வந்து கேஸ்டர் ஆயில் இருக்கிறதுனால எடுத்துக்கிறேன். இது கூடவே தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன். உங்களுக்கு ஹேருக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக பண்ணி எடுத்துக்குவோம். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்ல நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி ஸ்மூத் பேட்டராக நல்ல ஒரு பேக்காக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பெட்டர் வந்து பாதாம் ஆயில் இருந்துச்சுன்னா கூட ஹேருக்கு ரொம்ப நல்லதாக தான் இருக்கும். பட் நம்ம வந்து பாதாம் என்ன தான் ஹேருக்கு, நான் நேற்று வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ஹெல்த் ட்ரிங்க் ஒன்று போட்டிருந்தேன் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் என்ன தான் நம்ம வந்து மேலுக்கு போட்டாலும் நம்ம இன்டேக்காக என்ன சாப்பிட்றோன்றது ரொம்ப முக்கியம். ஸோ பாதாம் ஆயில் போடுறது, தலைக்கு தேங்காய் எண்ணெய் போடுறது, நீங்கள் என்னென்னா போடுங்க. ஆனால் இன்டேக்காக நீங்கள் ஹெல்த்தியாக எடுத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து பார்க்கும் போதும் வந்து ஹேரும் சரி ஸ்கின்னும் சரி கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து எடுத்தாச்சு, ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நல்ல ஒரு ஸ்மூத் பேட்டராக இருக்குது பாருங்கள். இப்போல்லாம் பாருங்கள் ஹேருக்காக நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம். கேக் மிக்சர், ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா கேக் மிக்சர் மாதிரி தான் இருக்குது எனக்கு பார்க்கும் போது. தலைக்கு போடுறது சரி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, மருதாணி என்னென்னவோ போடுறோம். கொத்தமல்லி, கருவேப்பிலைலாம் தான் பாக்கி போல் இருக்குது போடுறது. கருவேப்பிலை கூட போ நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம். கொத்தமல்லி அண்ட் தக்காளி பட்டை லவங்கம் இதெல்லாம் தான் பாக்கின்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஐட்டமும் நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா ஐட்டமும் ஹேரில் போட்டு நம்ம வந்து இப்போல்லாம் வந்து காய்ச்சி தலைக்கு தடவ ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம நல்லா டேங்கிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பேஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பிசு பிசுப்பு அதிகன்றதுனால உங்களுக்கு தடவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா வந்து பிரித்து விட்டு நல்லா உள்ள ஸ்கேல்ப்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி ரொம்ப வந்து ஸ்டிக்கியாக இருக்கும் ஹேரில், பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது நல்லா வந்து மண்டையில் நல்லா படுற மாதிரி பண்ணிக்கணும். யாருன்னா இருந்தாங்கன்னா போட்டுக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் யாரும் இல்லை, நீங்கள் தான் போட்டுக்கிட்டோன்னா நம்ம தான் போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை மாதத்துக்கு ஒரு நாளோ இல்லை 15 நாளைக்கு ஒரு நாளோ அப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா ஹேர் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். நானே பார்த்திங்கன்னா என்ன அவ்வளோவா ஹேருக்கு அப்ளை பண்ண மாட்டேன். ஸோ நிறைய ஃபால் இருக்குது, ஹேர் ஃபால் இருக்குது. நம்ம என்ன தான் வந்து பார்த்து பார்த்து நம்ம பண்ணினாலும் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளால் தடுக்கவே முடியாது. பிகாஸ் நம்ம தண்ணியாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே பாருங்கள் நம்ம அது வந்து பாதிக்கும். நம்ம என்ன தான் வந்து இன்டேக் நல்லா சாப்பிட்றோம், இல்லை வந்து தலைக்கு நல்ல காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸில் எண்ணெய் வாங்கி போட்டாலும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம தான் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணுமே தவிர மிச்சபடி வந்து நம்ம ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் ஹேர் நிறைய ஃபாலோ ஆகும். நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஸ்ட்ரெஸ் இருக்குது, ரொம்ப கவலை இருக்கும், இல்லை வந்து தூக்கம் இல்லாமல் இருக்கும், இந்த சமயம்லாம் ஹேர் வந்து கனம்னு கொட்டும். இப்போ நம்ம நல்லா மண்டியில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இது ஒரு நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ நம்ம இந்த பேஸ்ட் போட்டிருக்கோம்லையே அந்த வெள்ளை கலர் போயிட்டு நல்லா அந்த ஆயிலியாக தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போது அதனால் ஊறி இருக்குன்னு அர்த்தம். இப்போ அதை வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மசாஜ் பண்ணும்போது நான் உங்ககிட்ட ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லலான் இருக்கேன்.
மூணு தவளை பார்த்திங்கன்னா மலை மேலே ஏறி போயிட்டுருக்கான். அந்த மூணு தவளையும் ஏறி போகும்போது ஒருத்தர் சொல்கிறாங்க, நீ மலை மேலே ஏறி போயிட்டுருக்க, நீ தடுக்கி கீழே விழுந்தினா என்ன ஆகும், செத்து போயிடுவேன்னு சொல்லி. அதனால் ஒரு தவளை ஏறாமே விட்டுருச்சு. இன்னும் ரெண்டு தவளை மலை மேலே ஏறிட்டு இருந்துச்சு. அந்த தவளைக்கிட்ட இன்னொருத்தவங்க சொல்கிறாங்களாம், பாம்பு கடிச்சு செத்து போயிட்டா நீ என்ன பண்ண போகும்போதுன்னு சொன்னால் அந்த தவளையும் வந்து ஏறாமையே போயிடுச்சு. ஒரே ஒரு தவளை தான் உச்சியில் போயிட்டு ஏறிட்டு மறுபடியும் இறங்கி வந்திருக்கு. அப்போது அந்த தவளைக்கிட்ட மட்டும் கேட்டிருக்காங்க, நீ என்ன நீ மட்டும் வந்து எதுவுமே காதில் வாங்காமல் மேலே ஏறி போயிட்டு வந்திருக்கேன்னு. அதுக்கு அந்த தவளை சொல்லியிருக்கு, எனக்கு காது கேட்காது, சம்டைம்ஸ் நம்ம கூட அப்படி தான், நம்ம பண்ணுற வேலை நிறைய பேருக்கு பிடிக்காது, இல்லை ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளை வந்து எமோஷ்னலாக எந்த பிளாக் பண்ணுறது, ரொம்ப நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் பார்த்திங்கன்னா காது கேட்காத மாதிரி நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பண்ணக்கூடிய விஷயங்கள் பண்ண முடியும். இப்போ நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஃபஸ்ட்டு இருந்த ஹேருக்கும் இப்போ இருந்த ஹேருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நல்ல ஒரு சாஃப்டாக சில்கியாக நல்லாயிருக்கும். நல்ல ஒரு அந்த மாய்ஸ்சர் நீங்கள் நல்லா வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஹேரில், நல்ல ஒரு நல்லா இருக்கும். அதாவது ஹேர் பார்க்கறதுக்கு பவுன்சியாகவும் இருக்கும், அண்ட் ஃப்ரிஸினஸ் இல்லாமல் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் நாளைக்கு வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை.